ஆண்டவர் உங்களுக்காக அனுப்புகிற செய்தி நல்ல வாழ்க்கையை ஆறு வழிகள் என்ன நம்ம எல்லாரும் நல்ல வாழ்க்கை தான் வாழணும்னு நினைக்கிறோம் நாம நம்ம பிள்ளைங்க நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் அப்படின்னா அதற்கு அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்காக ஆண்டவர் வழிகளை வச்சிருக்கிறார் வைச்சிருக்கிறார் ஆறு வழிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் இந்த நாலு காலையில அந்த ஆறு வழிகளை தெரிந்து கொள்வோம் நல்ல வாழ்க்கையை வாழ்வோம் நீதிமொழிகள் மூணு ஒன்னுல இருந்து பன்னிரெண்டு நீண்ட மற்றும் அமைதியான வாழ்க்கைக்கான திறவுகோள் ஆறு வழிகள்ல ஒரு வந்து வந்து நீண்ட மற்றும் அமைதியான வாழ்க்கைக்கான தெருவுகோல் ரெண்டாவது பிரபலமான வாழ்க்கைக்கான என்ன செய்ய வேண்டும் திறவுகோள் வெற்றிகரமான பயணத்திற்கு நான் எப்படி வாழ வேண்டும் அதற்கான தெருவுகோல் நல்ல ஆரோக்கியத்திற்காக வாழ்க்கை வாழணும் எல்லாரும் சந்தோஷமா நல்ல ஹெல்த்தியா வாழணும்னு நினைக்கிறோம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அதற்கான திறவுகோள் செழிப்பான வாழ்க்கை வாழ நல்ல நல்ல சந்தோஷமா செழிப்பா வாழணும்னு நினைக்கிறோம் அதற்கான தெருவுகோள்ன கடவுள் சில தேவன் செல்லாம am que volca por tu ar, அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது முக்கியம் மிக முக்கியமான தேவன் நம்மை சீர்படுத்தும் போது டிசிப்ளின் பண்ணும்போது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை நம்ம பார்ப்போம் இன்றைக்கு நீண்ட மற்றும் அமைதியான வாழ்க்கைக்கான திறவுக்குள் நீதிமொழிகள் மூணு ஒன்னு மற்றும் ரெண்டு என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இறுதியின் கட்டளையை காக்க கடவுது அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் அப்போ இந்த இடத்துல இருதயத்துல ஆண்டவர் என்ன செய்ய எஜுகேஷனல் குட் எஜுகேஷனல் டீச்சிங் நாள் ஒன்றுக்காக ஆண்டவர்கள் நம்மளை போதிக்கிற போதனை பெற்றோரான பிள்ளைகளை சில போதனைகள் வீட்டுல கொடுப்பாங்க ஆரம்பத்திலே சில போதனைகளை டீச்சிங் வீட்ல கொடுப்பாங்க அதை நீங்க நம்மளுடைய வாழ்க்கையில வரப்போகிற ஆபத்துகளையும் கஷ்டத்தில இருந்து விடுதலை பெறலாம் புரிதுங்களா அதுதான் முக்கியமானது அப்போ நம்மட இந்த இந்த நம்முடைய இருதயம்ல மாத்திரமல்ல நம்முடைய நோக்கமும் இருக்கும் அப்படி இல்லை என்றால் என்ன ஆயிடும் நீங்க இப்படி செயல என்றால் இருதயத்துல பாவத்தை நாம் எழுதி விடுவோம் அது அமைதியான வாழ்க்கையை கொடுக்காது அது இந்த கஷ்டமான சமாதானம் மின்மாத வாழ்க்கையை நமக்கு கொடுத்து விடும் சோ அப்போ நீண்ட மற்றும் அமைதியான வாழ்க்கையை வாழ என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது தேவனுடைய போதகத்தை மறக்க கூடாது அவடைய கட்டளைகளை இருதயத்துல நாம காக்க வேண்டும் அடுத்தது பிரபலமான வாழ்வதற்கான திறவுகோள் நீதிமொழிகள் மூணு மூணு மற்றும் நாலு கிருபையும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக நீ அவைகளின் இருதயத்தில் பூட்டி அவைகளின் ஹிருதயமாகிய பலகையினை எழுதிக்கொள் அதனால் தேவோடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயவையும் நற்பூத்தியும் பெறுவாய் கிருபை என்று தமிழ்ல போட்டிருக்கு இங்கிலீஷ்ல பார்க்கும் லவ் அண்ட் ஃபேத்ஃபுல்னஸ் அது எப்படி வரும் அன்பும் சத்தியமும் நமக்கு எப்படி வரும் என்று பார்க்கும் போது தேவனோடு நம்ம நல்ல உறவை கொண்டிருந்தால் அது நமக்கு வந்துவிடும் அப்போ அதை கழுத்தலே பூட்டி இருதய பழகளை எழுதி கொள்வது என்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே அதை நாம ஒரு குணாதிசயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எது அன்பையும் சத்தியத்தையும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய குணாதிசயமாக நம்முடைய பண்பு நலனாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ என்ன ஆகும் மனுஷர்கள ஜனங்கள்ட்டையும் நாம நல்ல மனுஷன் என்று நல்ல ஒரு பெருமையை நம்ம பெற்று பெற்றுக்கொள்வோம் இல்லைன்னா என்ன ஆகும் நீதிமன்றிகள் பதிமூணு பதினைஞ்சு இப்படியாக சொல்லுகிறது நற்பூர்த்தி தயையை உண்டாக்கும் துரோகியுடைய வழியோ கரடு முரடாக துரோகமா துரோகியா இருக்கக்கூடாது அதற்கு பதிலாக அன்பும் சத்தியமும் நமக்கு குணாதிசயத்தில் ஒன்று ஒன்று கலந்து காணப்பட வேண்டும் அப்போதுதான் என்ன செய்ய வேண்டும் பிரபலமாக வாழ முடியும் அடுத்தது வெற்றிகரமான பயணத்திற்கு என்ன செய்ய வேண்டும் வீதி மொழிகள் மூணு ஐந்து ஆறு நீ உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரத்தின் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகெல்லாம் அவரை நினைத்துக் கொள் அப்பொழுது அவன் பாதையை செவ்வாயப்படுத்துவார் அப்படி என்றால் உனக்கு முழுமையான கீழ்ப்படுத்தும் அர்ப்பணம் எல்லாம்

வெற்றியை கொடுக்கும் கீழ்ப்படுதலான விசுவாசம் இருக்க வேண்டும் முன் நான்காவது நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான திறவுகள் எல்லாரும் சந்தோஷமா ஆரோக்கியமா வாழணும்னு நினைக்கிறோம் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் நீதிமொழிகள் மூணு ஏழு எட்டு நீ உன் நாணி என்று கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் என் எலும்புக்கு ஊனுமா இருக்கும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் மனுஷருக்கு பயந்தானா நம்ம என்ன ஆயிடும் நம்ம எல்லா காரியத்துக்கும் பயந்து நம்ம ஆரோக்கியம் சுகம் எல்லாமே கெட்டுவிடும் ஏன் என்றால் நம்முடைய ஆரோக்கியம் என்பது ரொம்ப மன ரீதியான ஆரோக்கியம் நம்ம உடலையும் கெடுக்கிறது எலும்புகள் கூட நடுங்கி விடும் பயங்கரமான செய்தியை கேட்க நான் செய்தியை கேட்டவனே இந்த உடம்புகள்லாம் நடுங்கிருச்சு எலும்புகள்லாம் நடுங்கிடுச்சு நொறுங்கிருச்சுப்பாங்க அப்போ ஒரு சைக்காலஜிக்கலா நம்ம அஃபெக்ட் ஆகிறோம் வெளி வெளியில நமக்கு ஏற்படுகிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில ஏற்படுகிற சம்பவங்கள் நம்ம சைக்காலஜிக்கலா நம்ம அஃபெக்ட் பண்ணிவிடுது ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுகிறோம் அது வந்து முழுமையா நம்ம உடல் 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 முழுமையமாக பாதிப்பை கொடுத்து விடுகிறது அதனால் நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்ம சுய ஞானத்தை தாழ்ந்த ரெண்டு விதமான ஞானம் இருக்கு சுய ஞானம் ஒன்றுக்கு தேவன் கொடுக்கிற நியாயம் இருக்கு நம்ம சுய ஞானம் என்று எடுத்து கொண்டு விட்டோம்னா செய்யறதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடுவோம் அதே டயத்துல சுய ஞானத்துல மனுஷருங்க நாம பயப்பட ஆரம்பிப்போம் இது ரெண்டுமே மிக ஆரோக்கியத்துக்கு கேடானது அந்த மன ரீதியாகவும் நம்ம கஷ்டத்தை கொடுத்து விடும் உடல் ரீதியான ஆரோக்கியத்தை மதிக்கெடுத்து விடும் அதனால நீங்க ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ என்ன செய்ய வேண்டும் ஞானி என்று நினைக்கக்கூடாது கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக வேண்டும் நம்ம அடுத்தது ஐந்தாவது நம்ம என்ன செழுமையாக வாழ என்ன செய்ய வேண்டும் செழிப்பாக வாழ நீதிமொழிகள் மூணு ஒன்பது பத்து உன் பொருளினாலும் உன் எல்லா விளைவின் முற் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு அப்பொழுது கலஞ்சியங்கள் பூர்ணமாக நிரம்பும் உன் ஆலைகள் திராட்சரசம் புரண்டு ஓடும் அப்படி என்றால் தேவன் நமக்கு கொடுத்ததை நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் நாம் மகிமைப்பட வேண்டும் என்று கொடுக்கக் கூடாது தேவன் நாம மகிமைப்பட வேண்டும் என்று நாம் தேவன் கிட்ட எதை பெற்றுக்கொண்டோமோ அதில் ஒரு பகுதியை தேவனுக்கு நிச்சயமாக கொடுக்க அப்பொழுது ஆண்டவர் இன்னுமாக செழிப்பை கொடுப்பார் உதாரணத்திற்கு நாம வந்து ஒரு ஒரு விவசாயி பயிரிடுறாரு பயிரிட்ட உடனே அவர் வந்து அறுவடை செய்யறாரு கொஞ்சம் தானியத்தை அடுத்த விளைவி விளைச்சலுக்கு வைப்பாரு அந்த கொஞ்சம் தானியம் நல்ல தானியமா இருக்கும் கெட்ட தானியமா இருக்காது ஏன்னா அடுத்த விளைச்சல் நல்ல போகமா வரணும் அப்ப அந்த அடுத்த அடுத்த விளைச்சலுக்கு அந்த வச்சிருந்த தானியத்தை திருப்பி விதைப்பாரு அதே மாதிரி ஆண்டவருக்குன்னு கொஞ்சம் நல்ல பகுதியை எடுத்து வைக்க வேண்டும் அப்பொழுது அது அடுத்து உங்களுக்கு பெரிய விளை அதுதான் இங்க சொல்லுகிறது உன் கலங்கள் பூர்ணமாக நிரம்பும் ஓடும் ஏனென்றால் ஒழுக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் மகனே நீ கர்த்தருடைய சிச்சை அற்பமாக எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளதிலே சோர்ந்து போகாதே கழிந்து கொள்வார் ஏனென்றால் தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவ்வளவு அன்புக்கு அவனை சிச்சிக்கிறார் அப்போ தேவன் நமக்கு மிகுந்த சிரத்தை எடுத்து தன்னுடைய சொந்த பிள்ளைகளை ஆக கவனித்துக் கொள்கிறார் மிகுந்த சிரத்தை எடுக்கிறார் அவர் எடுக்கிற நமக்கு கஷ்டமாக இருக்கும் நமக்கு பெயின் ஏனென்றால் நாம் அவர் பிள்ளைகள் தப்பு செய்யும் போது அது போது நமக்கு வலிக்கும் ஆனா அது நம்ம நன்மைக்கு அதனால அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது நம்ம ஆண்டவருக்கு எதிராகவும் அவரை விட்டு வழிவடையும் போயிடக்கூடாது அவர் கொடுக்கிற சிச்சையை டிசிப்ளினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஆறு காரியங்களை நீங்க செய்தீங்கன்னா நிச்சயமாக உங்க நல்ல வாழ்க்கை வாழ் வாழ முடியும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது நீண்ட மற்றும் அமைதியான வாழ்க்கைக்கான திறவுகோள் பிரபலமான வாழ்க்கை வாழ என்ன செய்ய வேண்டும் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ என்ன செய்ய வேண்டும் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக செழிப்பாக வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும் கணவன் ஒழுக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது எல்லாவற்றிலும் இருதயம் இருதயம் என்று போட்டிருக்கிறது எல்லா வசனத்திலும் இருதயம் என்ற வார்த்தை இருக்கிறது அதனால கர்த்தரா இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவரை உண்மையாக விசுவாசித்து அன்பு கூறுங்கள் அவருடைய கட்டளையை கீழ்படுந்து அதன்படியாக நடக்கும் பொழுது உங்க நல்ல வாழ்க்கை ஆண்டு ஆண்டு வந்து நிச்சயமா கொடுப்பான் நமக்கு ஜெபிக்க விரும்புகிற அப்பா துதிக்க நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளில் கூட நல்ல வாழ்க்கைக்கான வழிகளை எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க அந்த வழிகளை நடந்து எங்கள் வாழ்க்கையில சீராக அமைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவை ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்